வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதாசரன் ரெசிபி. இன்றைக்கி வந்து மட்டன் குழம்பு எப்படி வைக்கலாம் அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ அதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு இது வந்து 1/2 கிலோ அளவுக்கு மட்டன், அது வந்து குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது இந்த வாணலில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்து நம்ம தாளிச்சிடலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணுறேன். சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணும்போது குழம்பு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிடலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். சின்ன சின்ன தக்காளின்றதுனால ஒரு 3 தக்காளி எடுத்துருக்கேன். 3 தக்காளியும் சேர்த்து இப்போ வந்து நல்லா வதக்கிடுவோம். வெங்காயம், தக்காளி இது ரெண்டும் வந்து நல்லா வதங்கி வரணும். இப்போது வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துருவோம். இப்போது தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருவோம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்து வதக்கிடுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். இப்போ வந்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க மட்டன் இதில் சேர்த்துடலாம். தண்ணி எப்போவுமே வந்து கொஞ்சமாக சேர்த்து தான் வந்து வேக வைக்கணும். நிறைய தண்ணி சேர்த்துடக்கூடாது. இப்போ வந்து வேக வச்ச மட்டன் அந்த தண்ணியோடைய அப்படியே நான் வந்து இதில் சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு இப்போ நல்லா இதை வெங்காயம் தக்காளியோடு சேர்ந்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அடுத்து நம்ம இதுக்கு என்னென்ன மசாலா சேர்க்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு மிளகாய்த்தூள் இருக்கு இல்லைங்களா, அது சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. நான் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா மட்டன் மசாலா, அது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து இப்போ இதை கலந்து விட்டுருவோம். நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காமையே ஃபஸ்ட்டு வந்து இதோடய சேர்ந்து நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். காரம் வந்து நம்ம பார்த்தது வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது இல்லாமல் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்கிறோம் இல்லைங்களா, அதனால் இதில் காரம் இருக்கும். காரம் வந்து பார்த்து சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருவோம். உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கொஞ்சம் கொதிக்க ஆரம்பித்ததும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருவோம். குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம். தேங்காயும் அது கூட வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் சேர்த்து அரைக்கும்போது குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாக இருக்கும். அதனால் தேங்காய் கூட கொஞ்சமாக ஜீரகம் மட்டும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. சில பேர் பார்த்திங்கன்னா மட்டன் வந்து வேக வச்சு செய்யாமல் அப்படியே வந்து நம்ம வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வதக்கிறோம் இல்லைங்களா, அப்போவே போட்டு கூட அதிலே வதக்கி விட்டு குழம்போட சேர்த்து கொதிக்க வச்சு வேக வைப்பாங்க. நான் வந்து இந்த மாதிரி வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து குழம்பு வைப்பேன். இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு நல்லா வந்து இதப்போ கலந்து விட்டுடலாம். இப்போ கடைசியாக பார்த்திங்கன்னா கருவேப்பிலை மல்லி சேர்த்துருவோம். நம்ம மற்ற குழம்பு இப்போ அதாவது சாம்பார் மற்ற ஐட்டம்ஸ்லாம் நம்ம செய்கிறதோட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மட்டன் சிக்கன் குழம்பு செய்கிறது ரொம்பவே ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ வந்து கருவேப்பிலை மல்லி இதையும் சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு நல்லா இப்போ கலந்து விட்டாச்சு. ஒரு பாதி அளவுக்கு எலுமிச்சம்பழம் வந்து இதை சேர்த்துடலாம், அந்த ஒரு புளிப்பு டேஸ்ட்டுக்காக. அப்போலாம் பார்த்திங்கன்னா புளி சேர்ப்பாங்க, சேர்த்து தான் வந்து இந்த மட்டன் குழம்பு வைப்பாங்க. இப்போ வந்து நம்ம வந்து இப்போ செய்கிறதே வந்து 1 நாளுக்கு தான் நம்ம வந்து வச்சு யூஸ் பண்ண போகிறோம். அதனால் வந்து கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டுக்காக லெமன் மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும். அவ்வளோதாங்க, சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.